ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் லிமிடெட்ல காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இதற்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. காலி பணியிடங்கள் எத்தனை, இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான அடிப்படை தகுதிகள் என்ன மற்றும் இதற்கான வழிமுறைகள் என்னங்கிறது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபினான்ஸ் பிரிவிற்கான மேனேஜர் மற்றும் டெபுட்டி மேனேஜர் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. மேனேஜர் பிரிவுல 3 காலி பணியிடங்கள் இருக்கு. இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான அடிப்படை தகுதியா பெரிய நிறுவனங்கள் இருக்கிற ஃபினான்ஸ் துறையில 10 வருடங்கள் குறைந்தபட்சம் பணிபுரிந்திருக்க வேண்டிய அனுபவம் தேவைப்படுது. இதற்கான அடிப்படை கல்வி தகுதியா சிஏ முடித்திருக்க வேண்டுமா இருக்கு. மாத ஊதியமா இதற்கு 70,000 ரூபாய் வழங்கப்படும். விண்ணப்பிக்கிறதுக்கான அதிகபட்ச வயது 40. டெபுட்டி மேனேஜர் பிரிவுல 4 காலி பணியிடங்கள் இருக்கு. இதற்கு சிஏ அல்லது ICWA முடித்திருக்க வேண்டும். 2 வருடங்கள் பெரிய நிறுவனங்கள்ல பணிபுரிந்த அனுபவமும் தேவைப்படுது. விண்ணப்பிக்கிறதுக்கான அதிகபட்ச வயது 35, மாதம் 60,000 ரூபாய் இந்த பணியிடத்துக்கு ஊதியமா வழங்கப்படும். இந்த காலி பணியிடங்களுக்கான தேர்வு முறையா முதல்ல ஒரு எழுத்து தேர்வு, பிறகு நேர்முக தேர்வு, பிறகு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடத்தப்படும் அப்படின்னு இதற்கான அறிவிப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புறவங்க தங்களுடைய விண்ணப்ப படிவத்தை த சீஃப் ஆஃப் HR, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் லிமிடெட், ஏர்லைன்ஸ் ஹவுஸ், தர்பார் ஹால் ரோடு, நியர் காந்தி ஸ்கொயர், கொச்சி 682016 இந்த முகவரிக்கு அனுப்ப வேண்டும். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியான தேதி 17/6/2020. அதிலிருந்து 15 நாட்களுக்குள்ள இந்த விண்ணப்ப படிவம் சென்று சேருமாறு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த காலி பணியிடத்துக்கு நீங்க விண்ணப்பிக்க வரும்னா நியூஸ்ல இருக்கிற ஹைப்பர்லிங்க் வழியா உள்ள போகும்போது இதற்கான கைட்லைன்ஸ் இருக்கிற பக்கத்துக்கு நேரடியா எடுத்துட்டு போகும். கைட்லைன்ஸை ஒரு முறை முழுவதும் படித்து பார்த்துட்டு பிறகு இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க தொடங்கலாம். தகுதியும் திறமையும் இருப்பவர்களுக்கு இந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாழ்த்துக்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.